என்னன்னு பாக்குறீங்களா கிட்ஸ் பெஸ்டில நமக்காக பிஐ சர்டிஃபிகேட்டுடன் வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்திருக்கக்கூடிய ஒரு புது கேம் நாலு டைப் மெமரி கேம் இருக்கு இதுல பாப்பிட் கேம் இருக்கு ஸ்பீட் கேம் இருக்கு மல்டி பிளேயர் கேம் அப்படிங்கிற மோடு இருக்கு இரநூத்தொம்பது ரூபாய்க்கு இவ்வளோ கொடுக்குறாங்களான்னு கேட்டால் நமக்காக மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்முடைய குழந்தைகளுடைய ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறதா இருக்கட்டும் அடல்ட்டாக இருக்கக்கூடிய நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதா இருக்கட்டும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த கேமில் ரொம்ப 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 நாட்டம் செலுத்துவீங்க சொல்லப்போனால் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் ரொம்ப சூப்பராக நமக்கு கை கொடுக்க போகிற ஒரு சூப்பரான டாய் தான் இது மஸ்ட் வாண்டட் டாய் அப்படின்னு சொல்லுவேன் வாங்கிக்கோங்க இரண்டுலாம் வாங்குனீங்கன்னா டென் பர்சன்டேஜ் மூணு வாங்குனீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எல்லாமே இருக்கு முதலே கேம் அடிக்சனில் இருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய குழந்தைகளை ஸ்க்ரீன் டைமை கம்மி தான் இந்த மாதிரி ரொம்ப கம்ப்யூட்டரைஸ்டு இல்லாமல் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நம்முடைய இமேஜினேஷன் பவர் இருக்கக்கூடிய சில கேம்ஸை நம்ம அறிமுகம் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துட்டோம் இங்கே அடிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்மளில் நிறைய அடல்ட்ஸ் இருப்பாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு சதவீத அடல்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக இல்லாட்டி ஏதோ ஒரு தருணத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிறத கன்சியூம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன் அப்படிங்கிறது நம்மளால அவாய்ட் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அது அடிக்ஷனாக மாறுது கொஞ்சம் பேர் இல்லை நான் கொஞ்சம் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நிறைய பேருக்கு இது இன்டர்னலாக என்ன செய்யுது அப்படிங்கிறது தெரியாது எல்லாரும் சொல்லுவாங்க ஆல்கஹால் குடிச்சிருப்பான் கண் பார்வை கொஞ்சம் மங்களாக இருந்தாலோ அவனுடைய பேச்சு கொஞ்சம் உளறலாக இருந்தாலோ கண்டிப்பாக அவன் குடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிற அந்த பழக்கம் இருக்குது ஆனால் நமக்கே தெரியாது ஆல்கஹால் எவ்வளோ நேரத்தில் மூளையில் போய் சென்றடையும் லிவர் அது எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும் அடுத்ததாக இது என்னென்ன விஷயங்களை நம்முடைய நரம்பு மண்டலத்தில் பாதிப்படைய வைக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் நம்ம குடிக்கக்கூடிய ஆல்கஹால் இருக்குது பார்த்திங்களா அதாங்க சரக்குன்னு சொல்லுவோம்ல இது எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு பதிவு நம்ம வீட்டில் குடிப்பவர்கள் இல்லை நம்ம நாம் குடிப்பவங்களாக இருப்போம் இல்லாட்டி நம்முடைய நண்பர்கள் குடிப்பவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம எதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது பட் அவங்க எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க இதிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் திங் நம்ம இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறதுல எயிட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய பிளட் செல் அப்படிங்கிறது உட்கிரகிக்காமல் நம்முடைய ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள உட்கிரகிக்கப்படுகிறது அப்ப மீதம் இருக்கும் இருபது சதவீதம் அப்படிங்கிறது நம்முடைய பிளட் செல்லில் என்ன ஆயிடுது கலந்து விடுகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போது பிளட் செல்லில் கலந்த இந்த ஆல்கஹால் வெறும் பத்து நிமிடங்களில் நம்முடைய மூளையை போய் சென்றடைகிறது ஸோ ஆல்கஹால் குடித்த பத்தாவது இருந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மூளையினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபட ஆரம்பிக்கும் ஆல்கஹால் குடிக்கிறவங்களுடைய மூளை அப்படிங்கிறது சுருங்குது இல்லாட்டி கொஞ்சோண்டு மூளையை காணலை அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரிசர்ச் சொல்லுதே விக்கி அது உண்மையாக அப்படின்னு கேட்டால் ஆமாம் இப்போதும் அந்த ரிசர்ச் ஆன் கோயிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிசர்ச் செய்தது சாதாரண ஒரு யூனிவர்சிட்டி கிடையாது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய நபர்கள்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள ஒரு பத்தாயிரம் மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒயிட் ஹால் ஸ்டடி அப்படிங்கிறதுல அவங்க இணைத்துக் கொள்கிறார்கள் இந்த ஒயிட் ஹால் ஸ்டடி அப்படிங்கிறதுல பத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னா அதுலேருந்து ஒரு தோராயமாக ஒரு ஆயிரம் பேரை மட்டும் எடுத்து ஒரு ஸ்டடி நடத்துகிறாங்க நானூற்றி இருபத்தி நான்கு ஆண்கள் நூற்றி மூணு பெண்கள் இவங்க கிட்ட ஸ்டடி நடத்துறது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து இந்த ஸ்டடி இப்போதும் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அவங்களுடைய உடல் பாகங்கள் அவங்களுடைய மூளை வளர்ச்சி அவங்களுடைய பேச்சுக்கள் இது எல்லாமே பதிவு செய்யப்படுது ஸ்கேன் செய்யப்படுது முப்பது வருடங்களுக்கு பிறகு அதே மனிதர்களை கூப்பிட்டு நீங்கள் ஆல்கோஹால் கன்சூம் பண்ணுறீங்களா இல்லையா அப்படி கன்சூம் பண்ணதா எவ்வளோ கம் கன்சியூம் இருக்கீங்க எல்லா டீடைல்ஸையும் கேட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அடுத்து அவங்களுடைய உடல் பாகங்கள் அவங்களுடைய மூளை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க அந்த நேரத்தில் தான் தெரியுது மூளையினுடைய முக்கியமான ஒரு பகுதி ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிறது சுருங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற பகுதி ஏன் நமக்கு தேவை அப்படின்னா நம்முடைய மெமரிக்கும் நம்முடைய ரீசனிங் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா யோசிக்கும் திறனாக இருக்கட்டும் நம்ம பேசக்கூடிய திறனாக இருக்கட்டும் முடிவெடுக்கும் திறனாக இருக்கட்டும் இதுக்கு தேவையான ஒரு பாகம் தான் மூளையினுடைய ஹிப்போ கேம்பஸ் இந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிறது என்ன செய்யுது சுருங்குது சரி அப்போ டெய்லி நிறைய குடிப்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆறு மடங்கு கூடுதலாக இந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிறது சுருங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு லாங் டைமில் நடக்கக்கூடியது குடிச்சுட்டே இருக்கும் அப்படின்னா இப்பவே தெரியாது கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு சதவீத அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம ஆல்கஹால் குடிக்கிறோம் அப்ப இதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா சரி இது லாங் டம் தான வைக்க வெறும் இருபது சதவீதம் தான் பிளட் செல்ஸ் போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம் அடுத்ததாக வருகிறது அதற்கான அடுத்த உண்மையான ரிசர்ச் அப்படிங்கிறது அஞ்சு நிமிஷத்தில் மூளையை சென்றடையக்கூடிய கூடிய இந்த ஆல்கஹால் பத்து நிமிஷத்துலேருந்து நம்முடைய மூளையினுடைய ஃபங்க்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா இருபதாவது நிமிஷத்துலேருந்து தான் லிவர் என்ன செய்யும் நம்முடைய இந்த ஆல்கஹால் நம்ம உடம்புல வந்திருக்கக்கூடிய ஆல்கஹாலை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு லிவர் நம்ம லிவர் வந்து மெட்டபாலிஸ் பண்ணணும்ல இப்போ வந்திருக்கக்கூடிய ஆல்கஹால் ஒரு அவுன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அப்படிங்கிறத நம்முடைய லிவர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒரு மணி நேரம் ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது இருபத்தி ஆறு எம்எல்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபத்தி ஆறு எம்எலை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மட்டும் மெட்டபோலைஸ் பண்ணுறதுக்காக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மட்டும் லிவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் ஒரு மணி நேரம் இந்த கவர்மெண்ட் அது நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பார்க்கக்கூடிய நபர்கள் இருப்பீங்க இந்தியாவிலேருந்து பார்க்கக்கூடிய நபர்கள் இருப்பீங்க தோராயமாக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் நம்முடைய பிளட் லெவலில்

அப்படிங்கிற அந்த ஆல்கஹாலை மெட்டபாலிஸ் பண்ணி என்ன செய்ய முடியும் நம்முடைய லிவரால் ப்ராசஸ் பண்ண முடியும் சரி ஆல்கஹால் அப்படிங்கிறது நம்முடைய பாடிக்குள்ளே நான் சொன்னேன் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் நம்முடைய ஸ்மால் இண்டஸ்ட்ரீன்ஸ்குள்ளே போயிருது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ யூரின்ல ஆல்கஹால் இருக்கும்ல எவ்வளவு நேரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா எண்பது மணி நேரம் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய ஹேர் ஃபாலிகூல்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த முடியினுடைய நுனி அப்படின்னு சொல்லும்ல அந்த ஹேர் ஃபாலிகூல்ஸில் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் வரை தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதிகமாக நம்ம இந்த ஆல்கஹால கன்சூம் பண்ண கன்சியூம் பண்ண நம்முடைய முடி உதுதல் அப்படிங்கிற அந்த பிரச்சனையும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டியது இவ்வளவு ப்ராசஸை கடந்து வந்தோன்னா அடுத்ததாக எந்த அளவுக்கு இதுக்கான அடிக்ஷனுக்கு மாறுகிறோம் என்பது தான் சேஃப் லெவல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் எந்த அளவுக்கு இந்த சேஃப் லெவல் ட்ரிங்கிங் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீர்கள் அப்படிங்கிறத இங்கே பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமினல் இன்டாக்சிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பிளட் ஆல்கஹால் கண்டன்ட் அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்லருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீங்கள் இனிஷியலாக ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறீங்க அப்படிங்கிற போது இவ்வளோ தான் உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆல்கஹாலுடைய அளவு இந்த அளவில் நம்முடைய ரியாக்ஷன் டைம் அப்படிங்கிறது மாறுபட ஆரம்பிக்கும் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் அந்த கேள்வி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வரும் அப்படி இல்லைனா அதுக்கான ரியாக்ஷன் கொடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்வீங்க கொஞ்சமாக பதற ஆரம்பிப்பீங்க அடுத்ததாக ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களால் செய்ய முடியாத நிலைமைக்கு மாறுவீங்க சிரிக்கிறது இல்லாட்டி அழுவது இல்லாட்டி கண்ணீர் விடுவது அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் அடுத்ததாக இருக்கிறது யுஃபோரியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யுஃபோரியா அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ் தான் நம்முடைய மூளை டெஃபாமைன் அப்படிங்கிறத அதிகமாக சுரந்துக்கோள் நீ சந்தோஷமாக இருக்க நம்ம மூளைக்கு இந்த ஆல்கஹால் சொல்கிற விஷயம் நீ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொன்ன மூளை என்ன செஞ்சிடும் டெஃபாமைன் அப்படிங்கிறத சுரக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு ஸ்டேஜை டிப்சி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டிப்சி ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீலருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ வர அப்படிங்கிறது தான் அடுத்ததாக எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ் இந்த எக்ஸைட்மெண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது நீங்கள் லீகலி என்ன செஞ்சிட்டீங்க கூடுதலாக ஆல்கஹால் உங்களுடைய உடலில் விட்டது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட்டில் இருந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வர இந்த எக்ஸைட்மெண்ட் ஸ்டேஜ் தான் இந்த எக்ஸைட்மெண்ட் ஸ்டேஜில் நம்முடைய மூளையினுடைய ஒக்குப்பிட்டல் லோப் டெம்பரல் லோப் மற்றும் ஃப்ரண்டல் லோப் அப்படிங்கிறத என்ன செய்ய ஆரம்பிக்கும் பாதிக்க ஆரம்பிக்கும் சோ இந்த மூன்று இடங்களையுமே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கும் போது உங்களுடைய பேச்சுக்கள் குளர ஆரம்பிக்கும் உங்களுடைய பார்வை மங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய நடை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தடுமாற்றம் வர ஆரம்பிக்கும் அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் கன்ஃபியூஷன் இந்த கன்ஃபியூஷன் தான் லாஸ் ஆஃப் கான்ஷியனஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல B.A.C. ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட்லேருந்து ஜீரோ வர இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு ஸ்டேஜில் நம்முடைய பிரைன்ல இருக்கக்கூடிய ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிறது செயலிலக்க ஆரம்பிக்கும் அதாவது மெமரைஸ் பண்ணுறது இப்போ பேசின உடனே மறுபடியும் திரும்ப திரும்ப பேசுவாங்க தெரியுமா அவங்க இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களால உடனடியாக எதையுமே ஞாபகம் வைக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா ஸ்டியூப்பர் அப்படிங்கிறதும் அடுத்ததாக கோமாஸ்டேஜ் அப்படிங்கிறதும் கடைசியாக டெத் அப்படிங்கிறதும் தான் நம்முடைய உடலில் பிஏசி அப்படின்னு சொல்கிறது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெத் ஆகிரும் ஆல்கஹால் பாய்சன் அப்படிங்கிறது நம்முடைய உடலில் பரவி நம்ம இறந்துடுவோம் நம்முடைய உடல் பாகங்கள் எல்லாமே செயலிழந்து விடும் அப்படிங்கிறது தான் அது எப்படி விக்கி நம்ம குடிக்கக்கூடிய ஆல்கஹால் உடனடியாக நம்முடைய உடலில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அந்த வாய்ப்புகள் எப்படி அமையுது அப்படிங்கிற கேள்வி வரலாம் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக நம்முடைய மூளைக்குள்ளே இறங்கி போக போகிறோம் நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு சிக்னலை கடத்தி எப்பா நீ நடந்து போ இந்த விரல் அசை நீ இப்படி பார் அப்படின்னு சொல்கிற கம்ப்ளீட்டான மெசேஜஸை அனுப்பக்கூடிய ஒரு ஒரு மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் என்ன செய்யுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சில மெசேஜஸ் அப்படிங்கிறத அனுப்புது கிடைத்த மெசேஜஸை வேற ஒரு செல்லுக்கு அனுப்பலாம் அது ஒருவேளை மசில் செல்லாக இருக்கலாம் அப்படி இல்லைனா ஏதாவது கிளான்ஸ் இருக்கலாம் அப்படி இல்லைனா அது இன்னொரு நர் சிஸ்டத்துக்கு அனுப்பலாம் ஆனால் இந்த மாதிரியான நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படிங்கிறதுனுடைய ஒர்க்கை நம்முடைய இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப பெரிய அளவில் தடுக்க ஆரம்பிக்கும் அப்படி தடுப்பதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்முடைய மூளையில் நம்முடைய ஆல்கஹாலால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வருவதற்கான காரணம் நியூரோ டிரான்ஸ்மீட்டர் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை ஒரு கெமிக்கல் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லலாம் இந்த கெமிக்கல் மெசஞ்சர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் கோடிக்கணக்கான நரம்புகள் அப்படிங்கிறது நம்முடைய உடலில் நம்முடைய நரம்பு மண்டலத்தில் நர்வ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதில் இருக்குது அப்போ இந்த நரம்பு மண்டலம் ஒன்றுடன் ஒன்று தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கும் அந்த நரம்பு மண்டலத்தில் மெசேஜ் அப்படிங்கிறது பாஸ் ஆகிறதுக்கும் காரணம் யார் தான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டேன் நரம்பு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ இந்த நரம்புல நர்வ் அப்படிங்கிறதுல ஒரு நர்வ் செல் இருக்கும் பார்த்தீங்களா நர்வஸில் நம்ம மூணாக டிவைட் பண்ணலாம் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது தான் செல் பாடி அப்படின்னும் அடுத்த இடத்துல அண்ட் ஆக்சோன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக ஆக்சோன் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த செல் பாடி அப்படிங்கிறது தான் நியூரோ ட்ரான்ஸ்மீட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுறதையும் அதை மெயின்டைன் பண்ணுற வேலையும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் ஆக்சோன் அப்படிங்கிறது கிளைகள் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வேர்கள் மாதிரி இருக்கக்கூடிய இடம் இந்த ஆக்சோன் தான் என்ன செய்யும்னா இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா இப்போ உருவான ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் அதை ஒரு நர்வ செல்லேருந்து அடுத்த ஒரு டெர்மினல் டெர்மினலோடு கொண்டு போகிறதுக்கான ஒரு வழித்தடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கடைசியாக ஒரு இடத்துல தான் ஆக்சோன் டெர்மினல் அப்படின்னு சொன்ன பாருங்கள் இந்த ஆக்சோன் டெர்மினலை வச்சு இந்த எலக்ட்ரிக் சிக்னல் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் மெசேஜ் அப்படிங்கிறது கெமிக்கல் சிக்னலாக மாறும் அந்த கெமிக்கல் சிக்னல் யாரால் உருவாக்கப்பட்டது இந்த ஆக்சோன் டெர்மினலில் இருக்கக்கூடிய நியூரோ உருவாக்கப்படுது உருவாக்கப்படுறது அப்போ இந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் தான் சிக்னலை கெமிக்கல் சிக்னலாக மாற்றி அதை வேறொரு இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய முக்கியமான வேலையில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்முடைய உடல்ல இந்த மாதிரியான நியூரோ டிரான்ஸ்மீட்டர்ஸ் இல்லாட்டி மெசேஜஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுமான்னு கேட்டால் போகாது சரி அப்போ ஆல்கோஹால் என்ன செய்யும் ஆல்கோஹால் செய்யக்கூடியது இந்த ஒரு ஆக்சோன் டெர்மினல் அப்படின்னு பார்த்தீங்களா இந்த ஆக்சோன் டெர்மினல் அடுத்த நர்வ் செல்லில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆக்சோன் டெர்மினல் கூட இணையும் அதில் ஒரு சின்ன ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சில மெசேஜஸ் அப்படிங்கறத என்ன செஞ்சிடும் பைபாஸ் பண்ண வச்சிரும் நீ பேசுன்னு சொல்றது அந்த பேசுங்கிற மெசேஜை பைபாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பேச மாட்டோம் நீ சிரிக்க நம்முடைய மூளை கண்ட்ரோல் பண்ணுறது நினைக்கும் போது அந்த சிக்னல் சரியாக அங்கே போகாது நீ இப்படி நடக்காத நேராக நடன்னு சொன்னா முடியாது நீ இப்படி அழுகாத இப்படி அழு இது எதையுமே கேட்காது அப்ப இந்த அளவுக்கு நம்முடைய நரம்பு மண்டலத்தை இது என்ன செய்ய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படி அஃபெக்ட் பண்ண அஃபெக்ட் பண்ண தான் நம்முடைய நரம்பு மண்டலம் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகும் ஒரு நாள் குடிக்கிறதுனால இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்துருமான்னு கேட்டால் இவ்வளவு மாற்றங்கள் உங்களுடைய உடலில் நடைபெறுகிறது நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் நான் சொல்கிறேன் நர் செல் அப்படின்னு சொல்கிறேன் அதில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை சொல்லிட்டேன் எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஜாபை நம்முடைய நர்வ் செல் செய்து பாருங்கள் ஒரு எலக்ட்ரிக் சிக்னலை உருவாக்கி அதை அந்த எலக்ட்ரிக் சிக்னலை கெமிக்கல் சிக்னலாக மாற்றி அதை ஒரு நர்வ் செல்லுந்து இன்னொரு நர்வ் செல்லுக்கு கொண்டு போய் அதனால் நம்முடைய மசில்ஸ்னுடைய வேலைகள் எல்லாமே நடைபெறுகிறது அப்படின்னா இந்த இடத்துல லிவராக இருக்கட்டும் ஹார்ட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆல்கஹால் குடிச்ச உடனே படபடப்பா இருக்கும் ஸ்லோ ரேட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் நான் முதலே சொன்ன ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் தான் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காபா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காபா அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமா அமினியோபியூட்ரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் தான் இந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் ஒரு மெசேஜை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுந்தான்னு நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த காபாவை பொறுத்த வரைக்கும் காபா ஏ இருக்குது காபா பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஹிபெட்ரி நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஹிபெட்ரி நியூரோ டிரான்ஸ்மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்களை ப்ரிவெண்ட் பண்ணுற பிளாக் பண்ணுற நியூரோ டிரான்ஸ்மீட்டர் எல்லா சிக்னலும் நம்ம மூளை அனுப்பக்கூடிய சிக்னல் இல்லாட்டி நமக்கு தேவையான சிக்னல் எல்லாம் ஒவ்வொரு நோசல்லேருந்து இன்னொரு நர்சலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய ஒரு நபர் தான் யார் இந்த காபா அப்போது இவருக்கு தெரியும் இந்த சிக்னல் இப்போது இவன் உடம்புக்குள்ளே போனால் இவன் ஆன்சிட்டியாக மாறிடுவான் இவன் ரொம்ப படப்படப்பாக மாறிடுவான் ஸோ சில சிக்னல்ஸை இந்த காபா அப்படிங்கிற நியூரோ என்ன செய்யும் பிளாக் பண்ணும் அப்போ இந்த காபா அப்படிங்கிற இந்த சிஸ்டத்தை இந்த நியூரோ டிரான்ஸ்மீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களை யார் வந்து அடிப்பாங்க ஆல்கஹால் வந்து அடிக்கும் நீ அப்படி சொல்லுவியாடா சொல்லுவியாடான்னு சொல்லி அடிக்கும் இது புரிகிறதுக்காகத்தான் இது வந்து எக்ஸாக்டாக மெடிக்கல் டேர்ம்லாம் கிடையாது பட் காபா அப்படிங்கிறது மெடிக்கல் டேர்ம் அப்போ இந்த காபா அப்படிங்கிற இந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டரை ஆல்கொஹால் வந்து அட்டாக் பண்ணி என்ன செய்ய ஆரம்பிக்கும் அந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டரை சரியாக வேலை செய்ய விடாமல் தடுக்கும் அப்படி தடுக்கிறதுனால என்ன நடக்கும் நாம் படபடப்பாக இருக்கிறத கூடுதலாகும் நம்ம படபடப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய காபா சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த காபா சிஸ்டத்தை நீ ஒர்க் பண்ணாதடான்னு சொல்கிற வேலையை செய்கிறது யாரு ஆல்கஹால் இப்போ புரியுதா கொஞ்சோண்டு தண்ணி அடித்த உடனே ஏன் அதிகமாக சிரிக்கிறோம் ஏன் அழுகிறோம் ஏன் பேசுனதையே திரும்ப பேசுகிறோம் நாம ஏன் அடுத்ததாக கோமா ஸ்டேஜின்னு சொன்ன பாருங்கள் படுத்த இடத்துலையே கொஞ்சம் பேர் படுத்துருப்பான் பார்த்தா செத்த மாதிரியே இருக்கும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தான் அவன் என்ன என்ன நடந்துச்சு அவனுக்கு தெரிய வரும் ஏன்னா மெமரி நான் சொன்ன அந்த மூளையில் இருக்கக்கூடிய பல பாகங்கள் அப்படிங்கிறது இதனால் பாதிப்படைஞ்சிருக்கும் ஒரு ஒரு அவுன்ஸை ஒரு மணி நேரமாக உட்காந்து லிவர் வேலை பார்க்கணும் சடக்கு சடக்கு சடக்குன்னு சொல்லி மெட்டபாலிஸ் பண்ணணுமே அப்படி பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் கேப்பு கொடுக்கணுமே நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க கரெக்டாக ஆறு மணி நேரம் அடுத்து தான் இன்னொரு பெக்கு போய் அடிப்பாங்க இல்லாட்டி இன்னொரு காற்று போய் அடிப்பாங்க ஏய் உங்கள் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற பிரச்சனைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் இந்த லிவர் இவ்வளோ கண்டினியூஸாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும் பாவம் அதுக்கும் ரெஸ்ட் எடுக்கணும்லாம் தோணாதா அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த மது அப்படிங்கிறது இதுக்கு பிறகு இதெல்லாம் வந்து எவ்வளோ அடிக்ஷன் வரும் இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை எந்த அளவுக்கு இதெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பாடம் எடுத்தோம்னா ஒரு சொட்டு ஆல்கஹால் உங்களுடைய வாயில் நீங்கள் போகிறத கொஞ்சம் யோசிப்பீங்க நம்ம உடம்பை கொஞ்சம் வாசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய உயிரை உங்களுடைய உடலை உடலாக பாதுகாப்பதற்கும் உங்களுடைய உயிரை உயிராக வைப்பதற்கும் உங்களுடைய மனநிலைமையை ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கும் நீங்கள் சிரிக்கிறதுக்கும் அழுகிறதுக்கும் அத காரணமாகவும் உங்களுக்கு தேவையான சிக்னல் அனுப்புறது தேவையில்லாத சிக்னலை முடக்குவது அப்படின்னு சொல்லி அவ்வளவு அற்புதமான உடலை நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரு பெகு ஆல்கஹாலை குடித்து கெடுக்கிறீங்க அப்படி கெடுப்பது லாங் டைமாக நீங்கள் செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் கண்டினியூஸாக நடைபெறும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளடைவில் இந்த உடல் பாகங்களுக்கும் நர்வ் சிஸ்டத்துக்கும் பிரெயினுக்கும் ஸ்ரிங்கேஜ் வர்ற மாதிரி குறைந்து போகிற மாதிரி நிறையவே டேமேஜ் வரும் அந்த டேமேஜ்லேருந்து உங்களுடைய உடலை அதை என்ன செய்ய முடியாது புதுப்பிக்க முடியாது நீங்கள் கண்டினியூஸாக குடிக்கிறீங்க ஒரு மாதம் நீங்கள் குடிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் ரீசெட்டாக ட்ரை பண்ணும் ஆனால் ஒரு மாதத்தில் மறு எப்பாவது ஒரு தடவை நீங்கள் குடிச்சிங்கனாலும் மறுபடியும் அதற்கு ஒரு மாதம் தேவைப்படும் தொடர்ச்சியாக இதே மாதிரி என்ன செய்ய ஆரம்பிக்கும் உடல் ரீசெட் பண்ண ஆரம்பிக்கும் பட் அதற்கான நேரத்தை நீங்கள் கொடுப்பீங்களா அந்தளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதுலாம் உங்கள் கையிலேயே நான் கொடுத்துட்றேன் யாருக்கும் தேவையில்லாத பதிவாக இதை நினைச்சிடாதீங்கப்பா இதை அட்லீஸ்ட் நாளைக்கு குடிக்கணும் குடிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவன் இந்த பதிவை பார்க்கும்போது கண்டிப்பாக யோசிப்பாங்க கொஞ்சமாக குடும்பத்தை பார்க்கணும் நம்முடைய உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நபர்கள் இதனால் ஒரு நபர் திருந்தினாலும் எனக்கு தான் ஸோ பிரைன் ஆல்கஹால் அதற்கான லிங்க் அப்படிங்கிறத நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இதுவும் நம்ம சொல்கிற மாதிரி தான் கனெக்டிங் த டாட்ஸ் அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டேன் திருந்துவதும் திருந்தாமல் இருப்பதும் உங்களுடைய கையில் இல்ல திருத்துவதும் திருத்தாமல் இருப்பதும் உங்களுடைய கையில் நாலு பேருக்கு ஷேர் பண்ண அவங்களும் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாத்தீங்களா நான் மறுபடியும் சொல்றேன் நல்ல நல்ல கேம்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சமா இன்டோர் அவுடோர் அப்படிங்கிற கேம்ஸ் எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கும் இதே மாதிரி இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க நிறைய விஷயங்கள் இருக்கு பார்க்கலாம் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பாப்பிட் கேம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் கிட்ஸ் பெஸ்டி டாட் காம் கீழே லிங்க் இருக்கு போய் வாங்கிக்கோங்க கொஞ்ச நாட்களுக்கு மட்டும்தான் இந்த விலைக்கு கொடுக்க முடியும் டூ டபுள் நைன் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்